வடிவேலு புகழ்ந்து பாராட்டி பேசிய காமெடி நடிகர் இயக்குனர் நெல்சன் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளிவந்த டாக்டர் படம் மக்கள் மத்தியில நல்ல விமர்சனங்களை பெற்றிருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. அதோடு இந்த படம் வசூல்ல கோடிகளை குவித்தது. மேலும் இந்த படத்துல ஆக்ஷனுக்கு இணையா காமெடி காட்சிகள் இடம்பெற்றது. இந்த படத்தின் மூலம் யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி ஓவர்டேக் செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். வடிவேலு அவர்கள் தன்னை நேர்ல அழைத்து பாராட்டி இருப்பதா நடிகர் ரெடின் கிங்ஸ்லி பேட்டி அளிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களுக்கு என்ன தேவை என்பதை கூறியிருப்பது தெளிவாக அறிந்திருக்குது. டாக்டர் படத்திற்கு இப்படி ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில கிடைக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல. படம் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு அவர்கள் இந்த படத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைக்கல. அதோடு படத்தின் இறுதிக்கட்ட பணியின் போது நிறைய காமெடி காட்சிகளை நெல்சன் படத்துல இருந்து நீக்கிட்டாரு. அதிலும் அந்த மெட்ரோ காட்சியில கூட சில காமெடி காட்சிகள் இருந்தது. மேலும் நெல்சன் இயக்கத்துல உருவாகி இருந்த வேட்டை மன்னன் என்ற படத்தின் காமெடியனா நடிக்க நான் ஒப்பந்தமாகி இருந்தேன், ஆனா சில காரணங்களால என்னால நடிக்க முடியாம போச்சு. அதுக்கப்புறம் அவர் வருடம் வருடம் அவருடைய படத்துக்காக என்னுடைய புகைப்படத்தை அனுப்பி சொல்லி கேட்பாரு. எப்படியோ எனக்கு டாக்டர் படத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இந்த படத்தின் மூலம் தான் நடிகனாக அங்கீகாரம் பெற்றதா நான் உணர்கிறேன். மேலும் வைகப்பியல் வடிவேலு அவர்கள் நாயசேகர் படத்துல ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க போன்ல என்னிடம் அவர் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் அவரை சென்று சந்தித்தேன். அவர் என்னுடைய எல்லா காமெடிகளையும் பார்த்திருப்பதாகவும் நன்றா நடிச்சிருப்பதாகவும் சொல்லி என்ன பாராட்டினாரு. இது என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி 66 வேலைகளை ஆரம்பித்த இயக்குனர் வம்சி தளபதி விஜய் தற்பொழுது நெல்சன் திலீப்குமாரின் பீஸ் படத்துல நடிச்சு வராரு. படத்துல கதாநாயகியா பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. அனிரு தீசியமைக்கும் இந்த படத்துல அபர்ணா தாஸ், யோகி பாபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாங்க. விஜயின் சர்க்கார் படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு பீஸ் படத்தின் டைட்டில் ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் லுக்குகள் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீசர் போன்ற எதுவும் வெளியிடப்படல. பீஸ் படத்தின் அடுத்த அப்டேட்கள் முடிவதற்குள்ள அடுத்த படமான தளபதி 66 படம் பற்றிய அப்டேட்கள் வந்து கொண்டிருக்குது. இந்த படம் ஒரே நேரத்துல தமிழ் மற்றும் தெலுங்குல வெளியாகுது. நாகார்ஜுனா மற்றும் கார்த்தியை வைத்து தோழா படத்தை இயக்கிய வம்சி தற்பொழுது இரண்டாவது தமிழ் படமாக தளபதி 66 இயக்குறாரு. தளபதி 66 படத்தின் அப்டேட்களுக்காக காத்திருக்கும் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காரு இயக்குனர் வம்சி. அதுல மனித உறவுகள் மற்றும் உணர்ச்சிகளை தான் எனது பலம். அதனால விஜய் சாரின் படத்திலும் இந்த ரெண்டு காரணிகள் இருக்கும். விஜய் சாரின் ரசிகர் பட்டாளத்தையும் அவரது நட்சத்திர அந்தஸ்தையும் நினைவுல வைத்துதான் திரைக்கதையை எழுதின. டிசம்பர்ல இருந்து அனைத்து அப்டேட்களும் வெளியாகும். நாங்க ஸ்கிரிப்ட் வேலையை முடிச்சிட்டோம், எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள்ள எங்களிடமிருந்து பல அப்டேட்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி விஜயை பற்றி பேசிய அவர், தமிழ் சினிமாவில உச்சத்தை எட்டியிருந்தாலும் அவர் அடக்கமாவே இருக்கிறாரு. அவரை பொறுத்தவரை ஒரு திரைப்படத்தை தொடங்குவதற்கான முக்கிய அளவுகோல் இயக்குனருடன் ஒத்து போக வேண்டும் எனவும் தெரிவித்தாரு. லேட்டஸ்ட் தகவலா தளபதி 66 படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிக்க இந்தியாவின் பல்வேறு மொழிகளை சேர்ந்த மூன்று டாப் ஹீரோயின்களிடம் பேசப்பட்டு வருதான். கீர்த்தி சுரேஷ், ராஷ்மிகா மந்தனா, கியாரா அத்வானி ஆகியோரிடம் தான் பேசப்பட்டு வருதான். இந்த படத்துல நடிக்க ரெண்டு நாட்களுக்கு முன் தயாரிப்பாளர் கியாரா அத்வானியிடம் பேசியிருக்காரு. இவங்களில் யார் விஜயோட ஜோடி சேரப்போகும் வாய்ப்பை பெற போகிறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பாக்கணும். மேலும் இந்த படத்திற்கு தமன் இசையமைக்க இருப்பதா தகவல்கள் பரவி வந்தது. இந்த நிலையில இந்த தகவல் உறுதி செய்யும்படி இசையமைப்பாளர் தமன் ட்விட்டர்ல ரசிகருக்கு பதிலளிச்சிருக்காரு. விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விரைவில் படத்தின் டைட்டிலோட படக்குழுவினர் பற்றிய அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. தளபதி 66 படத்தின் பூஜையை பிரம்மாண்டமா நடத்த திட்டமிட்டிருக்காங்க தயாரிப்பாளர். மேலும் தளபதி 66 படத்தின் படப்பிடிப்பு உடனடியா தொடங்க போவதில்ல. இப்போதைக்கு பூஜையை மட்டும் நடத்தி முதற்கட்ட பணிகளை தொடங்க இருக்காங்க. 2022 ஆண்டு பிப்ரவரியில தான் தேதிகள் ஒதுக்கி இருக்காராம் விஜய். அப்பொழுது படப்பிடிப்பு தொடங்கி தீபாவளிக்கு படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க படக்குழு.